ஜெசலோட் ஆண்டவராகிய சிகிச்சை நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம், கவனமாய் கேளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3:5 நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே என்ற ஒரு ஊழியக்காரன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அவர் மரித்து போகிறார். ஒரு வாலிபனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவன் பெயர் யோசுவா. யோசுவா என்பவன் அத்தனை திரளான கூட்டங்களை வழிநடத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனுடைய ஊழியக்காரன். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்தான். யோசுவாவை குறித்து சொல்லுறாங்க பாருங்க, அவன் உத்தமன், நல்லா இருக்கிறான், ஆண்டவர் பார்வையில் நல்லா இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். மோசே மரித்த பிறகு யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். இந்த யோசுவா எல்லாரையும் வழி நடத்துறாரு பாருங்க. இங்க நமக்கு நல்லா தெரியும், நூனியின் குமாரனாகிய யோசுவாவை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடை வரும் பொழுது யோசுவா தடையை பார்க்காமல், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, ஆண்டவர் பரிசுத்த விரும்புறாரு, நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி யோசுவா கற்றுக்கொள்கிறார். அப்பனா என்ன புரியுது, இவர்களுக்கு முன்பாக எதெல்லாம் தடையாய் வருகிறதோ இந்த தடைய நீ ஒன்றும் பண்ணாத, நீ சரியா இருந்தாலே அந்த தடையை ஆண்டவர் உடைப்பார். நீங்க சரியாய் ஆண்டவருக்கு பிரியமாய் தேவன் விரும்புகிற பாத்திரமாய் தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஜபிப்பதும் வேதம் வாசிப்பதும் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்தால் தடைகளை நீங்க உடைக்க வேண்டாம், எரிகவன் நீங்க உடைக்க வேணாம், யோர்தான் நீங்க கடக்க வேணாம், கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதான் சொல்ற, நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, சுத்தமா இரு, நீ கரெக்டா இரு, தேவன் பார்வையில உத்தமனா இரு, உன்னடுவிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அப்படி இருக்கிறீங்களா மகனே மகளே, நீ கரெக்டா இருக்கிறியா, பரிசுத்தமா இருக்கிறியா, வீட்டுல பரிசுத்தமா இருக்கிறியா, உங்க அப்பா அம்மா முன்னாடி பரிசுத்தமா இருக்கிறியா, இல்ல உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்ல இப்ப பரிசுத்தமா இருக்கிறியா. ஆண்டவர் விரும்புகிற காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ இன்னும் அசுத்தத்துல இன்னும் பாவத்துல தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியங்களை செய்திருந்தா எப்படி அற்புதம் செய்வார். நிறைய பேர் பாருங்க, நல்ல தண்ணி நல்ல குடி குடிச்சிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகணும், எல்லாமே ஒண்ணு இல்லாம பாட்ச போயிடும் பாருங்க. இப்ப ஆண்டவரு என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரு இருக்கும் போது சொல்லுவோம், அப்பெல்லாம் கேட்கறது இல்லை. இப்போ புதிய கிட்னியை தாங்க, புதிய ஹார்ட்டை தாங்க, ஆண்டவரு இப்ப என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த தருணத்தை தரார். ஒருவேளை இந்த வசனத்தை ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்கலாம், இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். எப்ப கேட்டால் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். மற்றவர்களை போல கடைசி நேரத்துல ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகி ஆண்டவருடைய வேலையை செய்யலாம், ஊழியத்தை செய்யலாம், குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு சமாதானமா இருக்கலாம். இருக்கும் போதே உங்க அவயவங்களை நீங்க பரிசுத்தமா வைக்காம எல்லாமே அழிந்த பிறகு ஒன்றுமில்லாமல் போன பிறகு நம் தேவனிடத்துல முறையிட்ட ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார். அசுத்தத்தை வச்சிருந்த எப்படி அற்புதம் செய்வார். இருதயம் சரியா இல்லைனா எப்படி அற்புதம் செய்வார். நீங்க கர்த்தர் உங்கள் நடுவில் உங்கள் நடுவில் அற்புதம் செய்ய விரும்புகிறார், உங்க வீட்டுல அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா, பரிசுத்தமா இருங்க. யோசுவா சொல்றார், பரிசுத்தமா இருந்தா அற்புதம் செய்வார், சுத்தமா இருக்கேன்.
தேவன் பார்வையிலே பரிசுத்தமாய் இருங்க. கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்ய போறார், உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்ய போறார், மகனே மகளே நீ வேலை செய்யற இடத்துல அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிப்போமா. பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமா இருக்கணும், நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க, எங்கள் நடுவிலே நீர் அற்புதம் செய்கிறவர், நாங்கள் நம்புகிறோம் அற்புதம் செய்வீரா. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறாங்களோ ஏசோப்பா கரங்களை பிடித்து நடத்துவீரா. தாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவரா இருந்து பெரிய காரணம் செய். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மைத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். யோசுவா சொல்றாரு, பரிசுத்தமா இருங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வீட்டுல வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல ஆண்டவரே ஊழியத்துல நீர் அவர்கள் நடுவில் அற்புதம் செய்வீரா. கரங்களை பிடித்து நடத்து. எல்லாவற்றிலும் பாத்திரம் கொடுக்கிறோம். எல்லாம் துதிகனமாக செலுத்துகிறோம். இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார், நிச்சயம் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.